வணக்கம், இது அகில ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு பிரஜை ஒருவரை கைது செய்தது ஸ்ரீலங்கா காவல்துறை. தடுப்பூசி அட்டைக்கு பதிலாக கியூஆர் குறியீடு. டொலர் தட்டுப்பாடு மற்றும் ஒரு நெருக்கடியில் சிக்கிய ஸ்ரீலங்கா. அமைச்சரின் அறிவிப்பால் விவசாயிகள் பெரும் ஏமாற்றத்தில். அரசாங்கத்தின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் ராஜாங்க அமைச்சர் காட்டமான பதில். மோடிக்கு அனுப்பவுள்ள ஆவணம் சம்பந்தன் வெளியிட்டுள்ள தகவல். எரிவாயு தட்டுப்பாடு எப்போது நீங்கும் வெளியான முக்கிய அறிவித்தல். தடைகளை தகர்த்து புதிய பயணத்திற்கு தயார் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் எதிர்வு கூறினார். இலங்கையில் ஒமிக்ரோன் திரிவு பரவகை குறித்து சுகாதார ஸ்தாபனம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். தமிழ் கட்சிகளிடையான ஒருமைப்பாட்டு முயற்சி குழப்பமுடையதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறதா. பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எதிர்வு கூறல். நாடளாவிய ரீதியில் பாடசாலை கட்டல் நடவடிக்கைகள் ஆரம்பம். இனி தொடர்பென விரிவான செய்திகள். மது போதையில் வாகனம் செலுத்தி விபத்து ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ரஷ்ய பிரஜை ஒருவரை அகங்கம காவல்துறையினர் நேற்று கைது செய்தார்கள். ரஷ்ய பிரஜை அகங்கம பிரதேசத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது மாத்தறையிலிருந்து காலி நோக்கி பயணித்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் ஹடப்பிலன பிரதேசத்தில் ரஷ்ய பிரஜையின் மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. விபத்தில் இருவரும் படுகாயமடைந்து உள்ளதுடன் வெளிநாட்டவர் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிளும் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டு உள்ளதுடன் அகங்கம காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்கி நடைமுறைப்படுத்துவது சார்பான அனைத்தையும் இறுதி செய்ய குறைந்தது இன்னும் 2 வாரங்கள் தேவைப்படும் என சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல் அவர்கள் தெரிவித்தார். சட்டமாதிபரின் அனுமதியுடன் சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட நிலையில் தடுப்பூசி அட்டை எடுத்து செல்வதற்கு பதிலாக கியூஆர் குறியீட்டை அறிமுகப்படுத்துவது மக்களுக்கு வசதியாக இருக்கும் என நான் கருதுகின்றேன் என ஹெகலிய ரம்புக்வெல் அவர்கள் சுட்டிக்காட்டினார். எனவே கியூஆர் குறியீட்டை அறிமுகப்படுத்த தொழில்நுட்ப அமைச்சுடன் இணைந்து தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாக ஹெகலிய ரம்புக்வெல் அவர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் தற்போது நிலவும் கடுமையான டொலர் நெருக்கடியானது ஏற்றுமதி தொழிலை பாதித்துள்ளதாக ஏற்றுமதியாளர்களை மேற்கோள் காட்டி கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. நாளிதழின்படி ஏற்றுமதிக்கான கப்பல் கட்டணங்கள் டொலர்களில் செலுத்தப்பட வேண்டும் மற்றும் உள்ளூர் வங்கி அமைப்பின் டொலர்கள் தட்டுப்பாடு காரணமாக அந்த கடனை செலுத்துவதற்கு டொலர்கள் பெற முடியவில்லை. ஏற்றுமதி அபிவிருத்தி சபை உட்பட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தமது கவலையை தெரிவிக்கவும் ஏற்றுமதியாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். பல கப்பல் நிறுவனங்கள் இன்னும் இலங்கைக்கு வரவில்லை என ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் பல வருடங்களாக அதிகரித்து வரும் நிலையில் தற்போது இந்த புதிய நெருக்கடி ஏற்பட்டு உள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் கவலை வெளியிட்டு உள்ளதாக அந்த ஊடகம் மேலும் செய்தி வெளியிட்டு உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. நாட்டின் தற்போதைய பெரும்போக செய்கைக்காக அரசாங்கம் வழங்கிய உரத்தை பயன்படுத்த விவசாயிகளுக்கு விவசாய நட்டஈடு வழங்கப்பட மாட்டாது என விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமே தெரிவித்தார். விவசாயிகளுக்கு இதுவரை 4 வகையான உரங்கள் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் அவற்றை பயன்படுத்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட மாட்டாது எனவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். உரிய உரத்தை பயன்படுத்தாமல் தலைநிமிர்ந்து பார்க்கும் விவசாயிகளுக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட மாட்டாது என விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமே அவர்கள் தெரிவித்து உள்ளது விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. அரசாங்கத்தின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். இவை சார்பாக அவர் மேலும் தெறிவிக்கையில், நாம் மக்களின் தேவையறிந்து அதற்கேற்ற வகையில் செயற்பட்டால் மக்கள் நமக்கு எதிராக கூச்சத்தம் எழுப்ப மாட்டார்கள். நாட்டில் பொருட்களின் விலை அதிகரித்து உள்ளது. சமையல் எரிவாயுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மறுபுறத்தில் கேஸ் வெடிப்பும் இடம்பெறுகின்றது. இவற்றுக்கு நிச்சயமாக தீர்வு காண வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அரசமைப்பின் 20 ஊடாக அரசு தலைவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதனை அவர் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் என இதன்போது தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் மேலும் கேட்டுக்கொண்டு உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இந்திய பிரதமர் மோடிக்கு அனுப்பவுள்ள ஆவணம் கைச்சத்திடப்படும் என்பதில் எந்த விவாதமும் இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்தார். அந்த ஆவணம் சார்பிலான செயற்பாடுகள் இன்னும் 1-2 தினங்களில் நிறைவடையும் என எதிர்பார்ப்பதாக அவர் நேற்று கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். தமிழ் முஸ்லிம் மக்களின் ஒற்றுமை மிகவும் முக்கியமானது என்பதால் அரசியல் கோரிக்கைகளை முன்வைக்கும் போது அவை சார்பில் அதிக கரிசனை செலுத்துவதாகவும் வடக்கு கிழக்கில் முஸ்லிம் மக்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில்
தாம் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். முஸ்லிம் மக்களின் சகல விடயங்களும் ஆவணத்தில் உள்ளடக்கப்பட்டு இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படும் என ரா சம்பந்தன் அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. நாட்டில் தற்போது நிலவும் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு இன்னும் 3 வாரங்களுக்கு தொடரலாம் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவரான துஷார் அஜய்சிங் அவர்கள் தெரிவித்தார். அடுத்த சில நாட்களில் சுமார் 180,000 எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் என இதன்போது துஷார் அஜய்சிங் அவர்கள் சுட்டிக்காட்டினார். நிறுவனத்தின் புதிய உற்பத்தி செயல்முறை 100% தரப்படுத்தப்பட்ட எரிவாயு உற்பத்தி செய்கின்றது. எனவே இந்த உற்பத்திக்காக அதிக காலம் எடுக்கும் என இதன்போது துஷார் அஜய்சிங் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இதுவரை நாம் எதிர்கொண்ட தடைகளை களைந்து எண்ணெய் அரசலைவராக தெரிவு செய்த மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றி புதிய பயணத்தை மேற்கொள்ள தயாராக உள்ளதாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தெரிவித்தார். அரசலைவருக்கு ஸ்ரீலங்காதீஸ்வர பத்ம விபூஷண பட்டம் வழங்கும் நிகழ்வு நேற்று கோட்டை சங்க சபையில் நடைபெற்ற நிகழ்விலேயே இதனை தெரிவித்தார். கோட்டை ஸ்ரீ கல்யாணி சமகரி தர்ம மகா சங்க சபையால் எனக்கு வழங்கப்பட்ட பட்டத்தை பணிவான கௌரவத்துடன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதை முதலில் குறிப்பிடுகின்றேன். நாட்டின் எதிர்காலத்தை வெற்றிகரமாக தொடர எனக்கு அளிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் பெரும் பலமாகவும் ஊக்கமாகவும் காணப்படும். எனக்கு வழங்கப்பட்ட வழிகாட்டுதலையும் நான் பாராட்டுகின்றேன். மேலும் நான் மரியாதையுடன் அனைத்தையும் ஒப்புக்கொள்கின்றேன். அது எனது அதிர்ஷ்டமாக கருதுகின்றேன். எனது பெற்றோரின் பாரம்பரியத்தால் பௌத்தரின் பிறப்பு நாட்டின் முன்னணி பௌத்த பாடசாலைகளில் ஒன்றான கொழும்பு அறந்தா கல்லூரியில் நான் பெற்ற கல்வி கல்யாண மித்திர மகாசங்கத்தினரின் ஆலோசனைகளை பின்பற்றியதன் மூலம் நான் பெற்ற உத்வேகம் மற்றும் ஒழுக்கம் இராணுவத்தில் நான் செய்த சேவை விளைவாக நான் பெற்ற அனைத்து காரணிகளும் எனது வாழ்க்கையை மிக சிறப்பானதாக மாற்றியுள்ளதாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒமிக்ரான் தெரிவு பரவுகை சார்பில் சுகாதார அமைச்சர் செய்தி வெளியிட்டு உள்ளது. உலகின் பல நாடுகளில் ஒமிக்ரான் தெரிவு பரவுகை தீவிரமடைந்து வரும் நிலையில் இலங்கையில் இதுவரையில் ஒமிக்ரான் தெரிவு கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்தது. இதுவரையில் நாட்டில் சுமார் 48 ஒமிக்ரான் தெரிவுடையவர்கள் அடையாளம் காணப்பட்டு உள்ளதுடன் சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப பிரிவு பணியாளர் டாக்டர் அன்வர் ஹம்டானி அவர்கள் இதனை தெரிவித்தார். கொழும்பு, பதுளை, அனுராதபுரம் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் ஒமிக்ரான் திரிபுடையவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். ஒமிக்ரான் திரிவால் பாதிக்கப்பட்டவருடன் தொடர்பணியவர்கள் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கை தமிழ் பேசும் அரசியல்வாதிகளின் கூட்டுமுயற்சிக்கான நடவடிக்கைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு தரப்பு மேற்கொண்டு வரும் அரசியல் சமகாலத்தில் முதன்மையானதாக உரையாடப்படுகிறது. அத்தகைய முயற்சி முழுமை பெறாத போதும் அதனை நோக்கிய பிரயத்தனங்கள் நிகழ்ந்து கொண்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது. 13 திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவது என ஒரு தரப்பும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதென்ற இன்னொரு தரப்பினரும் அணுகுமுறை காணப்படுகின்றதாக இந்திய பிரதமருக்கு அனுப்பப்படும் கடிதம் இதன் காரணமாக இழுபறியில் காணப்படுகின்றதாகவும் செய்திகள் வெளியானது. இத்தகைய கூட்டு ஒப்பந்தம் ஒன்றுக்கான அவசியப்பாடு பிராந்திய சர்வதேச நியமங்களுக்குள்ளால் நகர்த்தப்படுகின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழீழ விடுதலைக் கழகத்தின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் 13 திருத்தம் சார்பில் அனைத்து தமிழ் பேசும் மக்களின் தலைவர்களையும் ஒன்றிணைத்து தீர்மானம் ஒன்றினை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்ப திட்டமிட்டிருந்தார். அதன் பிரகாரம் 13 திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தல் என்ற கருதுகோளுடன் ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கையானது நெருக்கடிக்கு உள்ளாகி குழப்பத்தில் காணப்படுகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களமானது எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 50 mm அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி நிலவும் என கூறப்படுகிறது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 km வரை அதிகரித்த வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என இதன்போது எதிர்வு கூறப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. 2022 ஆண்டுக்கான அரசு மற்றும் அரசாங்கம் அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் புதிய பாடசாலை தவணை இன்றைய தினம் 3 முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கடந்த வருடம் டிசம்பர் 22 முதல் அரசு மற்றும் அரசாங்கம் அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் 2 தவணைக்கான கற்றல் நடவடிக்கை முடிவடைந்தது. இந்நிலையில் பாடசாலைக்கு மாணவர்களை அழைத்து செல்லும் சிற்றுந்துக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சங்கம் அறிவித்தது.
எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் மாணவர்களை அழைத்து செல்லும் வாகனங்களுக்கான கட்டணம் 20% அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் மாணவர்களின் போக்குவரத்து சங்கம் கோரிக்கையினை முன்வைத்து உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. எனினும் பொருளாதார ரீதியில் மக்கள் பாரிய பிரச்சனைகள் எதிர்நோக்கியுள்ள இந்த தருணத்தில் கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வது சிறந்தது அல்ல என அகில இலங்கை அனைத்து மாவட்ட பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் இதன்போது தெரிவித்து உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.